ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது, நாம் வந்து ஒரு ஃபீல்டில் போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபீல்டில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லையா, இல்லை நம்ம எதை எங்கள் இடத்துல இருக்கிறோம் இன்னும் நம்ம முயற்சி பண்ணலாமா, இல்லை இதோட விட்டுட்டு போயிடலாமா, இல்லை ஏதாச்சும் நம்ம குழப்பத்துலேயே இருப்போம். நிறைய பேர் இப்போது எந்த தொழிலை எடுத்துங்க, அந்த தொழிலில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்கிறீங்க, அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து வேலை செஞ்சு உங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் வரல அப்படின்னா, இன்னும் அந்த ஃபீல்டில் நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருப்பீங்களா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுங்க, வேறு ஃபீல்டில் தேர்ந்தெடுத்து போவாங்க இல்லைங்களா? இது காமன் தானே. ஒரு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கு போகிறீங்க, ரெண்டு வருஷம் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ கொடுக்கலது, வாழ்க்கையில் எதுவும் மேலே போகிற மாதிரி தெரியல, உங்களுடைய வாழ்க்கை கீழே வர மாதிரி தெரியுது, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டு வேறு தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கில் கூட, இப்போ நம்ம சக்ஸஸ் அருகாமையில் இருக்கமா, இல்லை நம்ம என்ன தான் பண்ணுறோம், நம்ம இதில் தொடர்ந்து ஃபீல்டில் இருக்கலாமா, இல்லை நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ ட்ரேடிங்கில் நீங்கள் எதை தேடுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துங்க. அதாவது, ட்ரேடிங் உள்ளே வந்துட்டேன், நான் வந்து லேர்னிங் ஃபேஸில் இருக்கிறோமா, இல்லை கற்றுக்கிட்டோம், கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ண சொல்ல வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ண சொல்ல ட்ரேடிங் பேஸில் இருக்குமா. மூணாவது பார்த்திங்கன்னா, இது ரெண்டுமே சரி, கற்றுக்கிட்டோம் எல்லாமே சரி, ட்ரேடிங் ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம், என்னால் வந்து சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல, இது போ நான் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற லெவலில் இருக்குமா. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான், டவுன் ட்ரெண்ட் ஜோனு, சைட்வேஸ் ஜோனு, அப் ட்ரெண்ட் ஜோன், உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நம்ம லேர்னிங் ஃபேஸில் இருக்கிறோம் அப்படின்றது தெரியாதவங்க நிறைய பேர் ட்ரேடிங் ஃபேஸில் இருக்காங்களா, இல்லை வந்து ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அதில் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்களான்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுடுங்க. ஏன்னா நம்ம தேடுதல் எதை தேடுறோமோ அதான் கிடைக்கும் நமக்கு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் என்ன தேடுறோன்னு தெரியாமையே தேடிட்டுருக்காங்க, அதான் பிரச்சனை. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு 1 lakh போட்டு டெய்லி எவ்வளோன்னு கேட்பாங்க, இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? 1 lakh போட்டால் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு யாராச்சும் கேட்டாங்கன்னு உங்ககிட்ட, நீ தினப்பா ஒரு 5000 சம்பாதிக்க முடியுமா டெய்லி, அப்படி 1 lakh போட்டால் டெய்லி 5000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த 5000 நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இப்போ எனக்கு வரும், போ சார் என்கிட்ட ஒரு 50000 வச்சு டெய்லி ஒரு 500 சம்பாதிக்க முடியுமா அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கன்னு, இல்லை இல்லை 2 months தான் ஆச்சு, 3 months தான் ஆச்சு, எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வரணும், சைடு இன்கம்க்காக உள்ளே வந்தேன் அப்படின்வாங்க. சரி, நான் என்ன சொல்லுங்க, ஏதாச்சும் உங்கள் வேலை தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு மூட்டை, ஒரு 50 kg மூட்டை தூக்க தெரிஞ்சிதுன்னா, இந்த மூட்டை இருந்து இங்கே எடுத்து போய் போடுப்பா அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 50 rupees கொடுப்பாங்க அப்படின்னா, ரைட் சொல்லலாம், இந்த இத்தனை மாதிரி ஒரு மூட்டைக்கு 50 rupees கொடுக்குறாங்கப்பா, 10 மூட்டை எடுத்து போட்டால் 500 rupees கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கும், இந்த மூட்டை எடுத்து போனால் இவங்களுக்கு ஆதாயம், இதெல்லாம் நிறைய பேருக்கு ஆதாயம் இருக்குது. நீங்கள் 50000 எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களால் 500 rupees யார் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி வரும், இதெல்லாம் கணக்கு போடணும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து லேர்னிங் ஃபேஸ், ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டுங்க, எந்த ஜோனில் இருக்கீங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா, இல்லை நீங்கள் கற்றுக்கலாமா வேணாமா, நீங்கள் சக்ஸஸ் கிட்டக்கிட்ட வந்துட்டீங்களா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ லேர்னிங் ஃபேஸில் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஃபேஸ் இப்போது நீங்கள் எதை தேடுறீங்கிறது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். கற்றுக்கலாமா வேணாமா, கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், ஒருத்தர் 6 months ஆகணுவாங்க, ஒருத்தர் 1 வருஷம் ஆகணுவாங்க, ஒருத்தர் இருந்து ஒரே வாரத்தில் கற்றுக்கலான்வாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டால் வந்து 50000 கொடுத்தீங்கன்னா 2 நாள் கிளாஸ் அப்படின்னா 2 நாள் கற்றுக் கொடுத்துரும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கூட இருக்காங்க, அது நம்ம அதை பற்றி டீப்பாக அதை பற்றி பேச விரும்பலை நான். அட்லீஸ்ட் லேர்னிங் ஃபேஸில் இருக்கிறீங்களா அப்படின்னா, இன்னும் நீங்கள் சக்ஸஸ்க்கு ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லேர்னிங் ஃபேஸில் இருந்தீங்கன்னா சக்ஸஸ்க்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் முதல் படியே எடுத்து வைக்கலை அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது ஜோன், இது எப்படின்னா, சார் நான் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டேன், நிறைய எக்கச்சக்கமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரேடிங் உள்ளே வந்துட்டேன், ட்ரேடிங் உள்ளே வந்துட்டு சம் கொஞ்சம் ஒரு நாள் வந்து ப்ராஃபிட் வருது, ஒரு நாள் லாஸ் ஆகுது, இப்படியே போயிட்டுருக்குது, இப்போலாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ என்னோடய லாஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு, நிறுத்திட்டேன் அப்படின்வாங்க. இவங்க வந்து சக்ஸஸ்க்கு 50% அருகாமையில் கிட்டக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சக்ஸஸ்க்கு, அதாவது அவங்களுடைய வெற்றி பாதையின் அருகில் கிட்டக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து தைரியமாக அவங்க தேடுதல் தேடலாம். ஏன்னா வந்து என்ன தேடணுன்ற விஷயம் வந்து ரெண்டாவது ஜோனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்,
இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி தேட கண்டிப்பாக இவங்க ரெண்டாவது ஜோனில் இருக்கவங்க ஸ்ட்ராட்டஜி தேட மாட்டாங்க. ஒரு நல்ல மென்டர்ஸ், ஒரு நல்ல வழிகாட்டி, இப்போ அடுத்த லெவல் கிட்டு போனோன்னா யார் பார்க்கணும் அதுக்கன்றான தேடுதல் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நல்ல மென்டர்ஸ் தரீங்க அப்படின்னா இப்போ ஒரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு இவங்க சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இப்போ நம்ம நாலேஜ் கற்றுக்கணும் அப்படின்றாங்க, அந்த ஜோனுக்கு தேடுங்க பரவாயில்ல, உங்கள் தேடுதல் வெற்றி அடையும், கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆனால் என்ன தேடணும்னு தெரியாமல் தேடுறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன தேடணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தேடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஜெண்டாஸ் ஜோனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 50% சக்ஸஸ்க்கு அருகாமையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகே. சரி, இந்த மூணாவது ஜோனில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஜோனில் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் வந்து இவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா லிட்டில் பிட் ப்ராஃபிட், அதாவது வெறும் 2% ப்ராஃபிட் எடுப்பாங்க, 3% ப்ராஃபிட் எடுப்பாங்க மாதம் கடைசியில், ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவாங்க, 2% தான் வரும், 3% தான் வரும். அதாவது எப்படின்னா நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு 5 வருஷம் மார்க்கெட்டில் இருந்துட்டோம், 4 வருஷம் ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்கு வந்து, நம்மளால் வெறும் மாதம் 2% தான் சம்பாதிக்க முடியுது, மாதம் 3% தான் சம்பாதிக்க முடியுது அப்படின்ற வரிசையில் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சக்ஸஸ்க்கு மிக அருகையில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம், கிட்டத்தட்ட 80% வந்துட்டீங்க, வெறும் 20% நீங்கள் டச் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ்க்கு பாதையில் வந்துடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2% ப்ராஃபிட், 3% ப்ராஃபிட் அப்படின்றது எங்கே உங்களுக்கு இஷ்யூ ஆகுதுன்னா உங்களோட ரிஸ்க் ரேஷியோவில் இஷ்யூ ஆகுது. அதாவது 1 ரூபா நஷ்டம், 1 ரூபா லாபம் இருக்கு இல்லைங்களா, இதில் உங்களுடைய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1:1.5 வந்து கையில் எடுங்க, 1:1.5 அப்படின்ற விஷயத்தை கையில் எடுங்க. இது வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் வைஸை கொஞ்சம் அதிகரிக்கும், ஆனால் இது வந்து உடனடியாக நடக்காது. ஏன் அப்படின்னா, இந்த 1:1.5 போஸ்டில் நிறைய சவால்களை சந்திக்கணும் நீங்கள், ஏன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கம்மியாகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ட்ரேட் இப்போ ப்ரெசென்ட் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து 10 ட்ரேடுக்கு வந்து 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுதுன்னா, நீங்கள் 1:1.5 வைக்க சொல்லும், 6 ட்ரேட் தான் சக்ஸஸ் ஆகும். ஏன் 6 ட்ரேட் தான் சக்ஸஸ் ஆகும்? ஏன்னா உங்களுக்கு 6:1 ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜோன் இருக்கும், இதுதான் நீங்கள் 3வது ஜோன்லேருந்து 4வது ஜோன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த 80%ஓட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த தொழில் பண்ணாலும் நாம் எந்த வழியில் வந்துட்டுருக்கோம், எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயம் தெளிவோடு நீங்கள் பயணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜேர்னி வந்து 100% சக்ஸஸ். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, மேபி உங்களோட பர்சனல் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா முழுசாக அந்த காரியத்தில் இறங்குங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.